வணக்கம். இது தமிழ் வழி வேதியியல் அயனி சமநிலை பாடத்திலிருந்து பிஹெச் அளவீடு. இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பிஹெச் அளவீடு அப்படின்னு சொல்கிறப்ப ஏற்கனவே அதை 10th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் இது. இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம அமிலம்னா என்ன, காரம்னா என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீரோட அயனிப்பெருக்கம், அயனிப்பெருக்க மாறிலி பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் பிஹெச் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சில அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு கரைசலை பொறுத்த வரைக்கும் H3O+ அயனிகள்னா என்ன, அது எப்படி இருக்கணும், அதே மாதிரி OH- அயனிகள்னா என்ன, அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கணும். கரைசல்கள் அப்படின்னு சொல்கிறப்ப மூன்று விதமான கரைசல்கள் இருக்குது. அமில கரைசல் அப்படின்னு சொல்கிறப்ப அமிலம்னா நமக்கு தெரியும், அமிலம் என்ன பண்ணும், H+ அயனியை நீரில் கரைக்கிறப்ப கொடுக்கும். அந்த H+ அயனியை H2O வாங்கிட்டு H3O+ இருக்கும் இல்லையா. இப்போது அந்த H3O+ அயனியோட செறிவு, இந்த பிராக்கெட் எதை குறிக்கும், செறிவை குறிக்கும், அது அதிகமாக இருக்கும் யாரை விட, OH- அயனியோட செறிவை விட. அதுவே அது கார கரைசலாக இருந்தால் இந்த H3O+ அயனியோட செறிவு இந்த OH- அயனியோட செறிவை விட குறைவாக இருக்கும். அது கார கரைசல் இல்லையா, அப்போ OH- அயனியோட செறிவு தான் அங்கே அதிகமாக இருக்கும். இதுவே நடுநிலை கரைசலாக இருந்தால் இந்த H3O+ அயனியோட செறிவு இது வந்து இந்த OH- அயனியோட செறிவுக்கு சமமாக இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த pH அளவீடுன்னா நம்ம என்னன்னு புரிஞ்சுப்போம். இது ஒரு அளவீடு, அப்போ எதையோ அளக்கிறதுக்கு பயன்படுது. ஒரு கரைசல் வந்து அமிலத்தன்மை உடையதா அல்லது காரத்தன்மை உடையதா அல்லது நடுநிலைத்தன்மை உடையதா அப்படிங்கிறத இந்த pH அளவீடை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக நம்ம வந்து இந்த அமில கரைசல்கள், கார கரைசல்களை பயன்படுத்துகிறோம் இல்லையா. அந்த கரைசல்களுடைய செறிவு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம பயன்படுத்துகிற அமில மற்றும் கார கரைசலோட செறிவு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10^-1 முதல், அதாவது இது 0.1, 10^-7 m வரைக்கும் இருக்கிற கரைசல்களை தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். அப்போ இதோட செறிவு இதுனா இந்த கரைசல்களுடைய வலிமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக வந்த அளவீடு தான் pH அளவீடு. அதை வந்து சோரன்சன் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த pH அளவீடு ஒரு மடக்கை அளவீடு. மடக்கைன்னு என்னது, லாக், லாக் எடுக்கிற ஒரு அளவீடு சரியா. இந்த pH-க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, pH இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ஹைட்ரஜன். பவர், பவர்னு என்னது, வலிமை இல்லையா. அப்போ ஹைட்ரஜனின் வலிமை அப்படின்னு இதுக்கு அர்த்தம். ஈவன் இதை பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் கூட நம்ம சொல்லலாம். அப்போ pHயோட வரையறை என்ன, அதாவது ஒரு கரைசலில் இந்த மாதிரி ஹைட்ரஜன் அயனிகள் இருக்கும், இந்த அயனிகளோட செறிவோட மடக்கையோட எதிர்மறை என்னதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அதாவது எதிர்மறை மடக்கையை தான் நம்ம pHன்னு சொல்கிறோம். அதுதான் அதோட வரையறை. ஒரு கரைசலின் pH என்பது அக்கரைசலில் உள்ள ஹைட்ரோனியம் அயனிகளின், ஹைட்ரோனியம்னா இந்த H3O+ குறிக்கும், மோலார் செறிவின், மோலார் செறிவுன்னு இந்த பிராக்கெட்டை குறிக்கும், 10 அடிப்படையாக கொண்ட எதிர்குறி மடக்கை மதிப்பு, மடக்கைன லாகு, எதிர்குறினா மைனஸ் லாகு, 10 அடிப்படையாக கொண்டன -log10 என வரையறுக்கப்படுகிறது. அப்போ அதோட சமன்பாட்டை எப்படி எழுதலாம் பாருங்க, pH இஸ் ஈக்குவல் டு -log10 H3O+ கான்சன்ட்ரேஷன். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது இந்த H3O+ அயனிகளோட செறிவை குறிக்கும் சரியா. நீங்கள் தவறி இல்லை கேர்லெஸ்ஸாக இந்த பிராக்கெட் போடலைன்னா இதுக்கு இந்த ஈக்குவேஷன் தப்பு தான். இப்போ நம்ம அமில கரைசல், கார கரைசல், நடுநிலை கரைசல் அப்படின்னு சொன்னோம். இப்போ அமில கரைசலில் H3O+ செறிவு அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருக்கும்னா எப்படி இருக்கும், 10^, அதாவது OH எப்போவுமே வந்து நடுநிலை கரைசலில் பார்த்தீங்கன்னா இது 10^-7, இது 10^-7 m இருக்கும் இல்லையா. அப்போ இது வந்து அமில கரைசலில் H3O+ செறிவு எதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த
-7 இல்லையா, ஸோ 10^-7 விட அதிகமாக இருக்கும் அமில கரைசலில். அதுவே காரக்கரைசலாக இருந்தால் H3O+ஓட செறிவு 10^-7 விட குறைவாக இருக்கும். அதுவே நடுநிலை கரைசலாக இருந்தால் இது ரெண்டுமே சமமாக இருக்கும், ரெண்டுமே 10^-7 தான் இருக்கும். பிஹெச் அளவீடு அப்படின்னு சொல்கிறப்ப நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1-14 வரைக்கும் இருக்கும், நடுவில் என்ன இருக்கும் 7 இருக்கும். இதில் 7 கீழே போக போக அமிலத்தன்மை அதிகரிக்கும், அமிலத்தன்மை அதிகரிக்கும். 7 மேலே போக போக காரத்தன்மை அதிகரிக்கும். அப்போ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே, அந்த வேல்யூ தெரிஞ்சாலே அது அமிலமாக காரமாக அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும். இந்த 7 அப்படிங்கிறது நடுநிலை கரைசலுடைய pH மதிப்பு. புரியுதா? அப்போ நான் pH 3 சொல்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்வீங்க அது ஒரு அமில கரைசல். நான் pH 13 சொல்கிறேன் இல்லை 11 சொல்கிறேன், 7 விட 7.5 கூட சொல்கிறேன், அப்போ அந்த கரைசல் எப்படி இருக்கும்? காரத்தன்மை உடையதாக இருக்கும். இப்போ pH கான சமன்பாடு என்னன்னு பார்த்தோம், -log 10 H3O+ கான்சென்ட்ரேஷன் செறிவுன்னு பார்த்தோம். அதே மாதிரி pOH கண்டுபிடிக்கலாம். pOH-க்கு இதே சமன்பாடு தான், -log 10 H3O+க்கு பதிலாக நம்ம என்ன போடணும், OH- போடணும். சரியா? இப்போ நடுநிலை கரைசலுடைய pH 7 எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். நடுநிலை கரைசல், இப்போ நடுநிலை கரைசல் அப்படின்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், 25°C H3O+ செறிவும் சரி OH- அயனியோட செறிவும் சரி சமமாக இருக்கும். இது ரெண்டுமே 1×10^-7 mக்கு சமமாக இருக்கும். சரியா? அப்போ ஒரு நடுநிலை கரைசலோட pH என்ன? pH is equal to -log 10 H3O+ செறிவு. இப்போ H3O+ செறிவு நடுநிலை கரைசலுக்கு 1×10^-7. 1×10^-7 10^-7 தான். ஸோ 10^-7 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம், மைனஸ்க்கு மைனஸ் போட்டேன், log 10 போட்டேன், H3O+ 10^-7 போட்டேன். இப்போ லாகில் அடுக்கு இருந்துச்சுன்னா முன்னாடி வரும், இப்போ -7 அடுக்கில் இருக்குது, ஸோ -7 முன்னாடி வரப்போகுது. ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ -×-7 log இந்த 10 இங்கே போட்டுட்டோம், பேஸ்டன் லாகில் log 10 பேஸ்டன் 1, அப்போ 7×1 7. அதனால தான் நான் நடுநிலை கரைசலுடைய pH மதிப்பு 7 சொன்னேன். இதுவே ஒரு அமில கரைசலாக இருந்தால் pH மதிப்பு என்னவாக இருக்கும்? இங்கே பாருங்கள், 7 விட கம்மியாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அப்போது இங்கேயுமே நம்ம பார்த்துருக்கோம், H3O+ஓட செறிவு 10^-7 விட பெருசாக இருக்கும். அப்போது அமில கரைசல் H3O+ஓட செறிவு 10^-7 விட அதிகமாக இருக்கும். அப்போ 10^-7 விட அதிகமாக இருக்கணும்னா பவரில் சின்ன நம்பர்ஸ் வரணும், ஏன்னா மைனஸ் இருக்குது, மைனஸில் சின்ன நம்பர் அதோட வேல்யூ வந்து பெருசு. சரியா? அப்போ 10^-6 வரலாம், 10^-5 வரலாம், 10^-4, 10^-3, இந்த மாதிரி நீங்கள் 10^-2, 10^-1, இது எல்லாமே 10^-7 விட பெரிய எண்கள், பெரிய மதிப்பு உள்ளது. சரியா? அப்போ இதெல்லாம் வந்து H3O+ அயனியோட செறிவாக இருக்குச்சுன்னா அதுக்கு நீங்கள் pH கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த 10^-6 pH 6 வரும், 10^-5 வரும், 10^-4 வரும், 10^-3 வரும், இதுக்கு 2 வரும், இதுக்கு 1 வரும். நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா பாருங்கள், H3O+ஓட செறிவு என்னாகிட்டே வருது, அதிகமாகிட்டே வருது, pH என்னாவது பாருங்கள் குறையுது. H3O+ஓட செறிவு அதிகமாகிட்டே வருது, ஆனால் pH மதிப்பு என்னாகுது பாருங்கள், 6, 5, 4, 3, 2, 1. ஸோ குறையுது.
அதை தான் இந்த மைனஸ் குறியீடு நமக்கு உணர்த்துது. இங்கே ஒரு மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த H3O+ஓட செறிவு அதிகமாக அதிகமாக pH மதிப்பு குறையும், அல்லது pH மதிப்பு குறைய குறைய H3O+ அயனிகளோட செறிவு அதிகமாகும் அப்படிங்கிறத உணர்த்துற விதமாக தான் இந்த நெகட்டிவ் சிம்பல் இருக்குது. இதுவே அது ஒரு கார கரைசல் அப்படின்னு சொல்கிறப்ப உடனே உங்கள் மைண்டில் ஃப்ளாஷ் ஆகணும், H3O+ அயனிகளை விட OH- அயனியோட செறிவு அதிகமாக இருக்கும். அதாவது H3O+ அயனியோட செறிவு OH- அயனியோட செறிவை விட குறைவாக இருக்கும். அதாவது என்ன அர்த்தம், H3O+ அயனியோட செறிவு 10^-7 விட குறைவாக இருக்கும். சரியா? அப்போ 10^-7 விட குறைவாக இருக்கணும்னா அடுத்த பெரிய நம்பர் போட்டுக்கிட்டே போகணும். 10^-8, 10^-9, 10^-10, இது மாதிரி போயிட்டே இருக்கலாம். சரியா? அப்போ pH மதிப்பு பார்த்தீங்கன்னா இதுக்கு 8 வரும், இதுக்கு 9 வரும், இதுக்கு 10 வரும். அப்போ pH மதிப்பு என்ன ஆகுது பாருங்கள், அதிகமாயிட்டே போகுது. இங்கே என்ன ஆகுது, H3O+ அயனிகளுடைய செறிவு குறையுது, pH மதிப்பு அதிகமாயிட்டே போகுது. ஸோ அதுவும் வந்து அந்த மைனஸ் சிம்பிளுக்கான காரணத்தை இதுவுமே நமக்கு சொல்லுது. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அமில கரைசல்னா pHஓட மதிப்பு 7 விட குறைவாக இருக்கணும், கார கரைசல்னா pH மதிப்பு 7 விட அதிகமாக இருக்கணும். அதுக்கு இந்த இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தினசரி வாழ்க்கையில் என்னென்ன பொருள்களை யூஸ் பண்ணுறோம், அந்த பொருள்களுடைய pH மதிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கு, நீங்கள் பாருங்கள். அடுத்த வீடியோவில் இந்த pHக்கும் POHக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்ம வருவிக்க போகிறோம்.